வரும்போது கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குல்ல, எனக்கே கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோட் எல்லாமே மார்க்ஸ் எல்லாம் போடும் போது ரொம்ப பயமா இருக்குல்ல, பாடுறவங்களுக்கு கூட இல்ல நம்மளுக்கு செம பயமா இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கு, சரியா வந்து பாடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிச் விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போன எபிசோட்ல சொல்லியிருக்காங்க, அந்த நெகட்டிவ்ஸ்லாம் நீங்க பாசிட்டிவா மாத்தி இங்க பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணாலே சூப்பர், நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். So all the best contestants, எல்லாருமே போராடுறது எதுக்காக, we voice title winner, யார் ஜெயிக்க போறா யார் ஜெயிக்க போறா அது வந்து கண்டிப்பா வந்து ஃபைனல்ல தான் தெரியும். So ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, GSN Properties and Developers வழங்கும் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அழகிய வீடு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாட போற கண்டெஸ்டன்ஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு வந்து ஜட்ஜஸ் ரொம்ப முக்கியம். So let's welcome the 3 beautiful excellent judges. And let's welcome voice trainer Dr. Shyamala ma'am. So the competition round ல round உடைய end ல தான் தெரியும் யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. ஆனா அதை நீங்க வந்து மறந்துடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி பாடுங்க, ஓகேவா? அடுத்தபடியா நம்ம இளைய தளபதியோட திரைப்படத்துல இருந்து ஜித்து ஜில்லாடி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாறுமாறான ஒரு அமேசிங்கான சாங்க பாடின அவர் பேர் நம்ம முகேஷ், அவர்தான் வந்து பாட போறோம். லெட்ஸ் வெல்கம் முகேஷ். சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி, புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயடி. மெல் இடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, உன் படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடி சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய்.
அட கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற்றினாய், கொஞ்சம் கொஞ்சமா என்னை வாட்டினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். இனி என்ன சொல்லுவேன் என்று நான் அமுத நஞ்சையும் உண்டு, இனி ரக்க இன்றியே நான் போவேன் வான் மீதியிலே. ஓ சகி எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பிரசன்னா சார், நீங்க சொல்லுங்க. இது வந்து யூஸ்வலி எடுக்க மாட்டாங்க, இந்த சாங் பாட மாட்டாங்க அவ்வளோ நான் கேட்டதில்ல காம்படிஷனில். பட் ரொம்ப பிடிச்ச சாங் இது. இது வந்து நீங்கள் எடுத்தது பெரிய ரொம்ப நல்ல சாங் முதல்ல, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சாங்கு ரொம்ப அழகாக பாடுனீங்க. இப்போது எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க எல்லாருக்கும்? எல்லாருமே கை தட்டிருக்காங்க. என்ன கதை அது சார்? பாதி பேர் அதாவது இப்போ நான எனக்கு என்ன கோவம், நான் அவ்வளோ தூரம் அன்னைக்கு பாடுறேன், இதில் நிறைய பேர் கை தட்டவே இல்லை. பாடும்போது அப்படி கத்திட்டு இருக்கீங்க எல்லாரும், அவர் எங்கிட்ட எப்படி அப்படி அப்படி பாடிட்டார் அவர். ஏன்னா நீங்கள் கை தட்டினால்தான் அவ்வளோ அழகாக பாடிட்டார் அவர். பட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. எனக்கு அந்த அந்த ஒரு சங்கதி, ஓ சகே, அந்த சின்ன ஒரு சங்கர் மாதிரி சார் அது ஒன்று கொடுத்துருப்பாரு, அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வரல. இன்னொரு விஷயம் என்னென்னா, டோட்டல் சாங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் அழகாக, இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் ஆட் பண்ணி இந்த சாங்கோட ஃபீல் வந்து சந்தோஷம் கிடையாது, ஒரு சோகம்தான், ஒரு பிரிவு, ஒரு காதல் அந்த மாதிரி. பட் நீங்கள் வந்து அப்படி தான் பாடிருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் இருந்திருக்கலாம். அது பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா, உங்களுடைய கமெண்ட்ஸ். முகேஷ், யூ ஆர் பெட்டர் சிங்கர் தென் யூ திங்க். அது முதல்ல யாராவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆ, என்ன வந்து உங்களை பற்றி, ஐ டோன்ட் நோ எனி திங். ஐ எம் நாட் யுவர் ஃப்ரெண்ட், ஐ எம் நாட் மேம், ஐ ஹவ் நாட் இன்டராக்டட் வித் யூ ஆன் அ பர்சனல் லெவல். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து பாடும்பொழுது ஐ கெட் தட் வைப் தட் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். வாய், உங்கள் வாய்ஸில் சி ஃப்ளாஸை பற்றி அதை விடுங்க, வி ஆல் ஹாவ். பட் உங்கள் வாய்ஸில் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. யூ ஹாவ் அ குட் த்ரோ, யூ ஹாவ் அ பிக் வாய்ஸ், இந்த பவர் வருது. நாட் எவ்ரிபடி கேன் சிங் பவர்ஃபுல்லி, ரைட்? அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்கள் பிச்சிங்கும் நல்லா தான் இருக்குது, டெம்போ எங்கே அங்கே போயிடுச்சு. பட் அதர்வைஸ் உங்கள் வாய்ஸில் யூ ஆர் ஏபிள் டு கேரி ஆஃப் அ பிக் சாங், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ சிங் வித் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அந்த உங்கள் வாய்ஸில் தேன் மாதிரி ஊற்றினா அப்படியே பிளாசம் ஆகும். ஓகே, ஏன்னா ஏன் எனக்கு தெரியுதுன்னா, ஐ யூஸ் டு பி லைக் யூ. ஓகே, யா, ஐ நெவர் யூஸ் டு ஹாவ் எனி கான்ஃபிடென்ஸ். அண்ட் தென் எவ்ரி ஒன் யூஸ் டு டெல் மீ, நீங்கள் வந்து ஹோல்ட் பேக், யூ ஹோல்ட் பேக் அண்ட் சிங். அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு எனக்கே தெரியாது, ஏன்னு பாடிட்டேன். அண்ட் இட் மேட் சச் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வென் யூ ஜஸ்ட் லெட் கோ அண்ட் யூ சிங். ட்ரை இட் நெக்ஸ்ட் ரவுண்டில், நீங்கள் அடுத்த வாட்டி ஸ்டேஜ்க்கு வரும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல், அது மேமால் பண்ண முடியாது. ஷி கேன் ஓன்லி ஹெல்ப் யூ வித் யுவர் சிங்கிங். ஓகே, ஓன்லி யூ கேன் ஹேண்டில் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, கண்டிப்பாக. யா, எஸ். அண்ட் நரேஷ் ஐயர், உங்களுடைய கமெண்ட்ஸ். முகேஷ், ஹலோ சார். உங்களுக்கு ஒரு நல்ல ஹை பிச்சு, ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ். இப்போ இந்த மாதிரி சாங் இவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நீங்கள் யூ மேனேஜ் இட் வெரி வெல். ஆனால் இப்போ நீங்கள் ஐ திங்க் போனட்டா நீங்கள் ஜித்து ஜில்லாடி பாடுனீங்க, கரெக்டாக? அதில் ஒரு பயங்கரமான ஒரு வெரியும் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அது எனக்கு தெரியல இதில் உங்களுக்கு ஏன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இவ்வளோ நல்ல பேண்டு, இவ்வளோ நல்ல டீச்சர், இவ்வளோ அன்போடு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்கள்கிட்ட உங்கள் சைடில் தான் இருக்காங்க. எனக்கே அழுகு வந்துடும் போல் இருக்கு. இதுக்கு மேலே வேண்டாம், உங்களுக்கு தாங்க முடியல. இல்லை, நான் ஏதாவது சொல்லான்னு நினச்சேன், எல்லாத்தையும் நீங்களே சொல்லி முடிச்சுட்டேன். இல்லை இல்லை, அதை சொன்னனால திருப்பி கேட்கும்போது அடைக்குது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது.
ஸோ நீங்கள் இதோட ஒரு பெட்டர் அட்மாஸ்பியர் ஒரு சிங்கருக்கு கிடைக்கவே கிடைக்காது பாடுறதுக்கு. ஸோ நீங்கள் டெஃபினெட்லி வாட் எவர் இப்போ சப்போஸ் சம் ப்ராப்ளம் ரிதமில் இருக்குன்னா ஜஸ்ட் ட்ரை யுவர் பெஸ்ட் டு கெட் த்ரூ இட். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்னும் கூடும். அண்ட் உங்கள் அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ஸ்க்கு இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ப்ரொஜெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நன்னா பாடினீங்க, வெரி நைஸ். ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பிரசன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்க முகேஷ்க்கு? ஓகே, ஸோ ஆண்ட்ரியா, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்க? Seven. Wow. 20 out of 30 la 20 neenga score pannirkeenga. Next time vandha rocking performance kudukringa idavada. Okay va. Kandipa. Thank you so much Mukesh. Please take your seat. ஆனா விக்கி சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு பாடலையுமே வந்து கேட்கும் பொழுது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குல்ல. கண்டிப்பா, இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள்லாம் வந்து கேட்கறதுக்கே வந்து புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் உங்க கூட சேர்ந்து பேசுறதுக்கு பாவம் செஞ்சிருக்கணும். சரி, அதை பத்தி பேசுவானா? சரி, ஆமா, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு வழி பண்ணு நினைக்கிற ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ், பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். Welcome back to the show. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் பி வாய்ஸ், பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ அடுத்தபடியா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத விட அவங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து செம்மையா சொல்லுவாங்களாம். செம்ம சுட்டிப்பா அவங்க செட்டிலேயே. கூப்பிடலாமா அவங்கள? கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் நிரஞ்சனா. சேருதே வாரம் கூடு
பூவாசம் கொஞ்சம் காத்துட வீச முத்து ஒத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தம் வேர்க்க முத்தம் பொது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகா பண்ணீங்க. சோ ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நரேஷ் ஐயர் நீங்க சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். நல்லா பண்ணீங்க நிரஞ்சனா. Thank you. கண்டினியூஸா நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு சாங்ல. சோ அங்கங்க கொஞ்சம் டிராக் ஆச்சு. அந்த டிராக் ஆகாம நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க த்ரூ அவுட்டா இன்னும் கன்சிஸ்டன்ட்டா இருக்கலாம். ஆனா ரொம்ப அழகா பண்ணீங்க. Thank you sir. நல்ல ஃபீல் இருந்தது. கொஞ்சம் லோ நோட்ஸும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே யா தேங்க்யூ. ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ஆண்ட்ரே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வெரி ப்ரிட்டி வாய்ஸ் இருக்கு. சின்ன குயில் மாதிரி லைட் அண்ட் ப்ரிட்டி. ஸோ அது பிளேபேக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஸோ மேமோட ட்ரெயினிங் வச்சு you can really make something of your voice. Nalla paadninga. Thank you. It was nice and sweet. Super. Chinna koyil maadhiri neenga varuvinga appdinu solirukanga bandriya. So adukkaga neenga vandu poraadanum. Okay va. So Prasanna ungalaoda comments. Unga voice vandu romba or professional singer or nalla cinema playback singer nalla or famous singer paadra maadhiriyana or voice a varadhukku நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா பேசிக்காக வாய்ஸுக்கு என்னென்ன தேவையோ எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஃபேஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைலாக் பேசினா கூட பயங்கர எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறார். அவர் எப்படி நடிக்கிறார் தெரியுமான்னு சொல்லுவாங்க. அவர் சாதாரணமாக நடிச்சிருப்பார். அது வந்து அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ யூஸ் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்து கொடுக்கும். அது மாதிரி வாய்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிளாக பண்ணால் கூட அழகாக வந்துடும். அந்த மாதிரி வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். அதை நீங்கள் இன்னி இதுக்கப்புறம் வாய்ஸை பற்றி நீ என்ன பேசுகிறேன்னு நீங்கள் முறைக்கிறாங்க சைடில் பார்த்து அதை நான் பேசக்கூடாது. அது அவங்க டிபார்ட்மெண்ட். அது ஸோ அவங்க வந்து இன்னி இதை எப்படி அழகுப்படுத்தணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அது ஒன்று. பட் இந்த சாங் பொறுத்த வரைக்கும் சின்ன 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 ஆசைப்படுங்க. சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச என்ன சொல்ல எது சொல்லுங்க அப்புறம் பாருங்க. கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கும் தள்ளு. அதான் இது வந்து என்ன சொல்லாம அப்படியே அழகா ஹைட் பண்ணி அப்படி வரும் என்ன சொல்லாம அப்படி அப்படி வந்து அப்படி அது அது அழகு. இப்போ இங்கே கரெக்டாக பண்ணீங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும். அது பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களை மாதிரியே. ஸோ அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மூணு ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும் ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். நரேஷ் ஐயர் செவன். பிரசன்னா உங்களுடைய ஸ்கோர் ஆண்ட்ரியா உங்களோட பாயிண்ட்ஸ். சரி
20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிங்க அவுட் ஆஃப் 30. ஹவ் டு யூ ஃபீல்? வழக்கமா கேட்குற கேள்வி தான், இருந்தாலும் கேட்டாலுமே சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வழக்கமா சொல்ற பதில் சொல்லிருக்கேன், கங்கராச்சுலேஷன்ஸ். வர போற ரவுண்ட்ஸ்ல இன்னும் சூப்பரா பண்ணும். எஸ், தேங்க் யூ. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஸோ விக்கி, தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா நாகநந்தினி பாடுறதுக்கு ரொம்ப ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பிராக்டிஸ்லாம் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாமா நல்லா பாடுறாங்களா இல்லையானு? கண்டிப்பா, லெட்ஸ் வெல்கம் நாகநந்தினி. பாடுனீங்க இங்கே அங்கே கொஞ்சம் பிச்சிங் போயிடுச்சு அது தவிர, பட் இட்ஸ் லைக் அதெல்லாம் ஃபொகவபிள், ஏன்னா அவ்வளோ நல்லா பாடினேங்க. யூனோ ரியலி ரியலி இஸ் வெரி ஸ்வீட். ஏ நாகநந்தினி, ஓகே. ஸோ பிரசன்னா சார் என்ன நினைக்கிறாருன்னு கேட்கலாம். பிரசன்னா சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு சாங் பாடும்போது 100% எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். பட் பெரிய 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 லெஜெண்ட்ஸ்லாம் பாடலாம் நல்லா ஒத்து கேட்கும்போது அதுக்கான ஒரு ஞானம் வரணும், அவங்களுக்கும் அங்கே போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வரணும். அந்த ஸ்டேஜ் போகும்போது அப்படியா அவங்களுக்கு கூட தாளம் போயிருக்கா, அவளுக்கு கூட இதெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னா அது வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் யோசித்து அதில் இப்போ சொன்ன மாதிரி காணாமல் போகிற ஸ்டேஜ், அது ஸ்டேஜில் தான் இருப்பாங்க பாடுவாங்க, பட் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க.
அது ஒரு ஹையஸ்ட் லெவல். அப்போ வந்து அது அதுக்கு பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அவரே தாளம் போயிடுச்சு, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது அவங்க அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, அவங்க ராக தேவதை கூட விளையாடிட்டு இருக்கிற மாதிரி. அது பாட்டில் வந்து ஒன்று ரெண்டு அப்படி போகிறது தான் லைவ், அங்கே போயிட்டு நம்ம ரெக்கார்டிங் மாதிரி நான் பாட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? இட்ஸ் ஃபோகிவபிள் அண்ட் சொல்லி எஸ் இட்ஸ் ஈஸிலி ஃபோகிவபிள் அந்த மாதிரி. அது மாதிரி இது இது எல்லாருக்குமே தான். இதில் வந்து நெஞ்சோ நெஞ்சோடு வளர்த்த அது என்ன ஸ்கேல் அது பாடுங்க. அதில் வந்து சொல்லாத உறவன் இவ நெஞ்சோடு வளர்த்தான். அந்த வளர்த்தால ரொம்ப அழகா இருந்தது. அந்த நோட்டு வந்து ரொம்ப அழகா இருந்தது. எதுவும் இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க் யூ சார். அது மாதிரி பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். நரேஷ் ஐயர், உங்களுடைய கமெண்ட்ஸ். நாகநந்தினி ராசாவே ஒன்று நம்பி, இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இன்னோசென்ட்டாக ஒரு நம்பிக்கை இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக நீங்கள் பாடுனீங்க. தேங்க் யூ ஸோ மச். அப்படியே இட்ஸ் அன் இன்னோசென்ட் ட்ரஸ்ட் இருந்தானா, நம்ம எதையுமே யோசிக்காமல் அப்படியே வென் யூ கெட் லாஸ்ட், அந்த மாதிரி இருந்தது உங்கள் சிங்கிங். ரொம்ப டீட்டெயிலிங் அழகாக இருந்தது. அங்கங்கே உங்கள் த சேஞ்சஸ் இன் யுவர் வாய்ஸ் மாடியுலேஷன் எல்லாமே அழகாக அந்தந்த ப்ரப்போர்ஷனில் கரெக்டாக இருந்தது. ரொம்ப நல்லா பாடினீங்க. அண்ட் அந்த அதுக்கும் அந்த லாஸ்டில் நீங்கள் வேரியேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். யூ ட்ரைட் வெல், ஆனால் கெட் தோஸ் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இது இட் வில் பி லைக் அன் ஐசிங் ஆன் த கேக். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாகநந்தினி, எல்லாரையுமே வந்து இசையில் நிறைய வச்சிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வந்து ஒரு மெய் மறந்து நாங்கள் வந்து கேட்டுட்ருந்தோம் உங்களுடைய பாடலை. ஸ்கோர்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். பிரசன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்க நாகநந்தினிக்கு? செவன். ஓகே. ஸோ ஹென்ரியாக்கே பயங்கர ஷாக். செவனா? அதுவும் பிரசன்னா? ஓ மை காட், இட்ஸ் எ மெடிக்கல் மிரக்கிள் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆண்ட்ரியா, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க பாயிண்ட்ஸ்? Seven again. Naresh Iyer. Eight. 22. Wow. Superb. Great. Nahanandini, how do you feel? Happy. But you know, Nari Adukkano score. Expect. Okay, wow. Thank you so much. Please take your seat. என்ன கண்டெஸ்டன்ஸ் நீங்கள்? ஒரு காம்படிஷன் வந்தால் எப்படி வெறியாக நீங்கள் பாடணும்? பாடுறீங்க, பட் கை கால்லாம் நடுங்குது. ஐ திங்க் வந்து விக்கி, நீங்கள் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக, ஐ அம் கமிங், ஐ அம் ஆன் தி வே. ஸோ விக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கேப்பில் நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டதெல்லாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ், பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக். Welcome back to the show. இது Aroma Milk and Milk Products வழங்கும் V-Voice, powered by GSN Property Developers. உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ அடுத்தபடியாக யார் வந்து பாட போகிறான்னா, கண்டினியூஸாக இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்லேயும் சரி, செலிப்ரேஷன் ரவுண்ட்லேயும் சரி, ஒரு பெப்பியான சாங், அதுவும் வந்து பழைய பாடல்கள். நம்மளுக்கு வந்து இந்த எம்எஸ்வி சருடைய அந்த வாய்ஸை கேட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பழைய சிங்கர்ஸ், பழைய மியூசிக் டிரெக்டர்ஸ், லெஜெண்ட்ஸ் எங்கள் பீரியடில். ஸோ அந்த அந்த வாய்ஸை கேட்ட உடனே வா ஒரிஜினலாக இருக்கே அப்படின்னு நாங்கள் நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஒரு வாய்ஸ் அது. அவரை கூப்பிட்டுடலாமா? கண்டிப்பாக. லெட்ஸ் வெல்கம் ஜெயராமன். அடிமாச காத்தடிக்க
வாடி கொஞ்சம் சேர்த்தணைக்க மானே மான் குயில் ஆடி ஆடி மாசை காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தணைக்க மானே மான் குயில் ஆடி நானே ஆண் குயில் அடி காஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அம்புலந்தம் கொட்ட பையன் பறக்கிற ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தணைக்க மானே மான் குயில் ஆடி நானே ஆண் குயில் போகும் அம்மியா சங்கர் ஆடி மாசம் ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தணைக்க மானே மான் குயில் அடி நானே ஆண் குயில் மானே மான் குயில் அடி நானே ஆண் குயில் அடி மானே மான் குயில் அடி நானே ஆண் குயில் 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 மிஸ்டர் ஜெயராம் எங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் வந்து நீங்க துடிக்க வச்சிட்டீங்க எழுந்து ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாருமே நிஜமாவே தேங்க் யூ மேடம் சோ ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம் நரேஷ் ஐயர் நீங்க சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஜெயராம் ஜி சார் என்ன இப்படி பாடுறீங்க சூப்பர் ரொம்ப நல்லா பாண்டீங்க அண்ட் ஐ திங்க் இந்த சாங் உங்களுக்கே கம்போஸ் பண்ண மாதிரி இருந்தது தேங்க் யூ சார் அவ்வளோ அழகா நீங்க பாண்டீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்படியே கிளீனா இருந்தது அந்த சரணத்தில் தான் ஒரு இடத்துல உங்களுக்கு அது கொஞ்சம் ரீச் பண்ண முடியல பட் அது நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் 100% உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் உங்கள் எனர்ஜி அந்த ஒரு இன்வால்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருந்தது கலக்கிட்டேங்க தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ பிரசன்னா என்ன சார் இப்படி பாடிட்டீங்க செமையாக பண்ணீங்க சார் நீங்கள் மட்டும் இதே ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா எல்லாம் விசில் அடிச்சுட்டு அப்படியே ஒரு வழி பண்ணியிருப்பாங்க உங்களை நன்றி நன்றி சார் ஃபஸ்ட்டு பேஸ் கிட்டார் எப்படி அப்படியா அப்பா சுரேஷ் சார் வா இந்த சாங் வந்து என்ன எல்லாரும் அப்படியே எனர்ஜி அப்படியே அப்படியே நான் ஆக்சுவலாக எந்திரிச்சு வந்து டான்ஸ் ஆடியிருப்பேன் சார் வாங்க சார் ஆனால் இல்லை 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 கேளுங்க நீங்கள் வந்து இது தேர்ட் டைம் இட்ஸ் தேர்ட் டைம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் சேம் சாங் கம் ஆன் கம் ஆன் கத்துறாங்களே ப்ளீஸ் கம் சரி சார் சார் ப்ளீஸ் கம் சார் சார் பாடுங்க திருப்பி சார் திருப்பி பாடுங்க நானா வருவேன் இங்க போங்க ஓகே டா ஆடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தணைக்க மானே மான் குயில் ஆடி நானே ஆண் குயில் அடி காஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல ஒரு அம்புலந்தம் போட்ட பையன் பறக்குற ஆட்டி மாசம் காத்தடிக்க வாட்டி கொஞ்சம் சேர்த்தனைக்க நானே மான் குயில் ஆட்டி நானே ஆண் குயில் மானே மான் குயில் ஆட்டி நானே ஆண் குயில் ஆட்டி மானே மான் குயில் ஆட்டி நானே ஆண் குயில் குயிலே 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 பல எபிசோட்களில் கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி இப்பொழுது நம்மளுடைய பிரசன்னா சார் அழகாக நடனம் ஆடினார் கோயிலை சுத்துற மாதிரி ஒரு சுத்துவார சுத்திட்டீங்களா சார் இல்லைங்க ஆக்சுவலாக
நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். பட் ஆண்ட்ரியா வராத காரணத்தினால, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஷோ, அது சாதாரணமாக ஆயிடக்கூடாது இல்லை. அதனால் ஆண்ட்ரியா பின்னாடியே போய் ஆடிட்டு அப்படி வந்துட்டேன். எனக்கு இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக போய் சொல்ல மாட்டாங்க, பயந்துக்கவும் மாட்டாங்க. நான் எப்படி ஆடினேன்? ஏய், இப்போ போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன் உங்களெல்லாம். இப்போ இன்னொரு சான்ஸ் தரேன், நான் எப்படி ஆடினேன்? இதுலேருந்து இவங்களை நம்பி நீங்கள் எலெக்ஷன்லேயே நிற்கலாம் சார். சார் சூப்பர் சார், எங்கள் ஓட்டு பிரசன்னா ஜி உங்களுக்கு. அதாவது சொல்லி தான் நிறைய பேரை கவுத்துட்டாங்க சும்மா. அதாவது நேர்களே எல்லாரும் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் நிஜமாவே நல்லா தான் ஆடிருக்கேன். இவங்கலாம் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு மேலே எனக்கு யாரும் தேவையில்லை. அதனால தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நல்லா பண்ணுங்க. இந்த சாங் வந்து நீங்கள் ஸ்டேஜில் பண்ணால் பயங்கரமான ஒரு ஆரவாரமும் கைத்தட்டலும் பணம் இருக்குல்ல நோட்டு அப்படியே பறக்கும் உங்கள் மேலே. அந்தளவுக்கு ஒரு டான்ஸிங் எல்லாம் டீசெண்டான பசங்க ஆக்சுவலாக. அது அவங்க கூட அது டீசென்ட்ன்றதை மறந்து அவங்க எந்த சாட வச்சுருக்கீங்க நீங்கள். அப்போ எந்தளவுக்கு டீசென்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நானே ஆடிருக்கேன். அப்போ நான் எந்தளவுக்கு டீசென்ட்னு பார்த்துக்கோங்க. எல்லாரோட உள்ள பூந்து அவங்க குவாலிட்டியாக மாற்றி அவங்கள வந்து ஆட வச்சுருக்கீங்க. ஸோ நல்லா பாடுனீங்க நரேஷ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாட்டு உங்களை தவிர வேற யாரு பண்ணாலும் இவ்வளவு தூரம் கரெக்டா இருக்குமோ தெரியல. நன்றி சார், அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணீங்க. Thank you. சூப்பர் ஜெயராம். ஆண்ட்ரியா நீங்க சொல்லுங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட்? லைட்ஸ் வந்து அப்படியே டிங்சாக் டிங்சாக்ல வந்துச்சு. Did anyone notice that லைட்டும் ஆடுது உங்க பாட்டுக்கு? எப்படிங்க அதெல்லாம் பண்றீங்க? இல்ல அந்த பீட்டுக்கு அப்படியே கரெக்டா போயிட்டு இருந்தது மாத்தனா. அதாவது ஒரு மிருதங்க சக்கரவர்த்தின்னு படம் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? பழைய சிவாஜி கணேஷ் மிருதங்க வாசிச்சா வாழைக்காய் வாழைப்பழம் ஆகிடும். இல்லை சீரியஸாகவே அந்த மாதிரி இவர் பாடினா லைட்டெல்லாம் ஆடும். சில பேருங்க வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனா, அது ட்ரை டு சவுண்ட் லைக் த சிங்கர் ஆஃப் த சாங், ஒரிஜினல் சிங்கர் கேட்டுக்கிட்டு அப்படி அந்த சவுண்ட் வேணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காம உங்கள் வாய்ஸில் நீங்கள் அப்படியே பஞ்சாக பாடினீங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். Thank you. அண்ணா ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கனே. 0.7 பார்த்தலாமா? கண்டிப்பா அதுக்கு தான வந்திருக்கோம்ன்றீங்களா? நரேஷ் ஐயர் உங்களுடைய பாயிண்ட்ஸ். சிஞ்சாக் 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 டக். யே! வாவ்! சூப்பர் ஜெயராம். ஆண்ட்ரியா உங்களுடைய பாயிண்ட்ஸ். Again 8. Fantastic. இப்போ கேக்குற சார் பிரசன்னா சார் உங்களுடைய பாயிண்ட்ஸ். Okay, 6. Superb. 22 points out of 30 நீங்க வாங்கிருக்கீங்க. சூப்பர். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much ஜெயராம். Please take your seat. நம்ம ஷோவோட சீனியர் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஜெயராமன் வந்து தாறு மாறா பாடி அப்படியே எல்லாரையும் ஆட வச்சிட்டாரு. பிரசன்னாவே ஆட வச்சிட்டார்னா பாத்துக்கோங்களேன். ஆமா நிஜமாவே ஜெயராமன் சார் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க. சோ இந்த நாடி நரம்புகள்லாம் வந்து துடிக்க வச்சிட்டாரு. கண்டிப்பா எனக்கு ஒரு பிரேக் தேவை. ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? டெஃபினெட்லி. ஓகே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா அண்ட் அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நெருப்பு
கருப்புடா அப்படின்னு சொல்ல வச்சு நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து கருப்பு தான். ஸோ கருப்பு பத்தி ஒரு பாட்டு பாடுறதுக்காக இப்போ ஒன் கண்டெஸ்டன்ட் இஸ் கோயிங் டு கம். அது யார் அப்படின்றத நீங்களே சொல்றீங்க. லெட்ஸ் வெல்கம் நித்யா. Move your body, move your body, come on, move your body, 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 body. If you wanna come with me, shake it along with me. Can't you just do it, oh baby? Let's party, oh my baby. If you wanna come with me, shake it along with me. Can't you just do it, oh baby? Let's party. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல நீ கண்ணனோட புள்ள. அடியாத்தா அடகருப்பு கண்ணா பாடா நான் காத்துருக்கேன் சூடா ஓரசி புட்டு போட்டா இனி கருப்பு வெள்ளப்பட்டோம். ஐச்சக்க செக்க செவப்பி நீ செல கட்டுன குலுப்பி உடம்பு நரம்பு எழுப்பி நீ ஒட்டுற புட்டுப்பட்டோம். கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா இழிஞ்சு புட்ட நாரா. மனசு ரொம்ப விழுப்பு அவரோட ரசிகருக்கும் அதே சிறப்பு. உடம்பெல்லாம் மச்சோச்சு படைச்சு போட்டா மாய கண்ண நீ என்ன பண்ண. தலைமையில உள்ள ஆனப்பட்ட இறக்கி வச்சா மச்சம் வரும் மனசுக்குள் சாமி வரும். அட கருப்பா கருப்பா கண்ணை காட்டி மைக்கிட்ட கண்ணு மண்ணு ஒண்ணு புரியல. கருப்பும் பெலுப்பும் பொட்டிக்கிட்டு நின்னுட்டா நக்கன் வெட்டு அழகு கருப்புள்ள. அட கருப்பு கண்ணா பாட்டா நான் காத்திருக்கேன் சூடா ஓரசி புட்டு போடா இனி கருப்பு கொல்லப்படும். ஐச்சக்க செக்க செவப்பி நீ செல கட்டுன குலுப்பி உடம்பு நரம்பு எழுப்பி நீ ஒட்டுற புட்டுப்படும். நல்லா அழகா அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆட்டு பண்ணீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். எஸ் நரேஷ் ஐயர் நீங்க சொல்லுங்க. யா நித்யா. ஹாய் சார். நல்லா பாடுங்க. தேங்க் யூ. நல்ல ஒரு நல்ல எனர்ஜி இருந்தது. ஆக்சுவலி உங்க லோஸ் நல்ல ஸ்ட்ராங். ஸோ அதுக்கு கரெக்டா அந்த சாங் நல்லா சூட் ஆச்சு. நல்ல சாய்ஸ் அண்ட் ரொம்ப இன்வால்வ் ஆகி இட்ஸ் அ டுவெட் சாங். யூ மேனேஜ்ட் இட் வெல். நானா பண்ணுங்க. Thank you sir. Thank you so much. Thank you. Superb. பிரசன்னா சார். கருப்பு பேரழகி. அது நான் சொல்லுவேன் தான அந்த Dress போட்டு வந்தீங்க. Maybe. Maybe yeah. Okay. இல்ல இல்ல அப்படி தான் போட்டு வந்தேன். Good good. சரி அந்த கோயின்சிடென்ஸ் வந்து நீங்களும் கருப்பு கொடுத்து தான். அப்படியா கண்ணு ப்ராப்ளம் உங்களுக்கு பாவம். சார் அது பிரவுன் சார். அந்த லைட்ல கண்ணு போச்சா? கரெக்ட். பையன் நல்லா இருக்கீங்க. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை. கண்ணாடி போட்டுக்கலாம் தப்பு இல்லை. போட்டாலும் அழகாக தான் இருப்பீங்க. கண்ணு பட்டுருச்சு சார். நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எடுத்தோடனே அப்படி எல்லாம் அப்படியே மிரண்டு போயிடாங்க. எல்லாத்தையும் ஆடி வச்சு இப்போ அடுத்தது வந்து மேடம் டான்ஸ் ஆட போகிறாங்க. அதே போ. வாவ். என்ன சொல்றியா? வெச்சிருவோம் ஆட வெச்சிருவோம். ஆமாம் அது ஒரு நாள் நடக்கும். இப்போ இல்லை அது கொஞ்ச நாள் நடக்கும். ஸோ வந்து ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த சாங் வந்து எனக்கு என்ன விஷயம் உங்கள்கிட்ட பிடிச்சதுன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா?
வாய்ஸ்ல ஒன்னும் ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கீங்க ஓகே பட் இல்ல மேபி ஓகே பட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஈஸியான சாங்காக நீங்கள் செலக்ட் பண்ணி அழகாக பர்ஃபார்ம் பண்ணி அதுதான் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது தேங்க்யூ இதே வந்து ஒரு நல்ல மெல்லி எடுத்து அதுக்கு கஷ்டப்பட்டு அது அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ண ஒரு வாய்ஸ் ஐடியா வந்து இதுதான் நல்ல நல்ல விஷயம் சூப்பர் அதுக்கு யார் காரணம் மேம் தான் காரணம் ஆ ஸோ சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுதான் முக்கியம் ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க குட் Thank you, Andrea, your comments. Nithya. Hi, ma'am. Avar sonna madri, enak enna thonicha, you played it safe, right? Yeah. Maybe because it's the first round and you don't want to take any chances. So, parvala, analo, I feel you can... See, ungalukku vandu, unga... Eppadi solradhana, unga scope la illa, suthama illa, andha paattu neenga try... பண்ண வேண்டாம் ஆனாலும் யூ கேன் பிக் சம்திங் தெர் இஸ் மோர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டெட் ஏன்னா அந்த 6-8 பாட்டில் ஜென்ரலாகவே கேட்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் அ கான்டெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி வெரி ரேர்லி இருக்குது சில பாடல்கள் அப்படியும் இருக்கும் ஆனால் வெரி ரேர் டு ஃபைண்ட் அ சாங் இன் 6-8 விச் இஸ் கான்டெஸ்ட் வதி அப்படின்னு சொல்லலாம் and you have to also showcase what you are capable of liya yeah. Yeah, of course so in the next round adiketha madri I'm not telling you to pick a difficult song understand the difference yeah ma'am okay thank you so much Andrea okay so ellarkitta inda nalla nalla comments ah neenga vaangirkinga points evlo vaangringa appadi paakalam Naresh sir neenga evlo score kudupinga And Prasanna sir, neenga? Five. Andrea. ஒவ்வொரு சிங்கருமே வந்து ஹெவி பிராக்டிஸ் பண்ணி இங்க பாடிக்கிட்டு இருக்காங்க மீதி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் உங்களுக்காக பாட போறாங்க அதுவும் உங்களுடைய ஃபேவரட்டான பாடல்கள் பாட போறாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு சந்திப்போம் And that's bye from Vicky and Chitu. இது Aroma Milk and Milk Products வழங்கும் V-Voice. Powered by GSN Property Developers, உங்கள் சத்யா and அனில் ராகி மாவு. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். Bye-bye.